கிறிஸ்பியான முறு முறுனு வெண்டைக்காய் பக்கோடா. வெண்டைக்காய் நல்லா பிஞ்சு வெண்டைக்காயாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் பக்கோடாவுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு சைடும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கீரல் போட்டுக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி தெளிச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி தெளிச்சுட்டு வெண்டைக்காய் கடலை மாவு அந்த மசாலாவை நல்லா இது மாதிரி பிரட்டிக்கோங்க. ஒன்றோட ஒன்று வெண்டைக்காய் ஒட்டக்கூடாது. ஒரு வானலில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை அதில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் மசாலாவை அதில் ஒவ்வொன்றா இப்படி தனித்தனியாக போட்டு நல்லா பொரித்து நல்லா வெண்டைக்காய் வந்து மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பக்கோடை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதான்.